ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பிரெட் சாண்ட்விச் பண்ண போறோம். ட்ரிபிள் லேயர் சீஸி சாண்ட்விச் பண்ண போறோம். நல்லா சீஸியா, ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. சீஸி சீஸியா இருக்கும். வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்ன என்ன. பாருங்க, ட்ரிபிள் லேயர் சாண்ட்விச் பண்றதுக்கு காமிக்கிற ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். மொசரெல்லா சீஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ தேவை இருக்குதோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கிறேன். அப்புறமா ஸ்லைஸ் சீஸ் கூட இருக்குது. அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்கணும். ஃப்ரெஷ் க்ரீமும் வச்சுருக்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாக்கா நீங்கள் மயோனிஸ் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும், 3 டைப் கேப்சிகம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறோம் நம்ம. ஒரு கால் கால் ஒரு கேப்சிகமில் ஒரு கால் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். கால் பாகம் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி டொமேட்டோ இருக்குது, ஒரு ஹாஃப் டொமேட்டோ இருக்குது. இது வெறும் மேலக்கிறது தான் எடுத்து வச்சுருக்கிறோம். வெதை எதை சேர்க்கல நம்ம. கொஞ்சம் பட்டர் இருக்குது நம்ம பிரெட்டில் சேர்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, 1 டீஸ்பூன் பெப்பர் இருக்குது, 1 டீஸ்பூன் ஆரிகானோ இருக்குது. அப்புறமா இது வச்சுருக்கிறோம் நம்ம. ஆனியன் இருக்குது, சின்ன ஆனியன். சாம்பார் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு கப் அளவு, ஒரு 15 to 20 பீஸ் இருக்கும், அவ்வளோதான். கெச்சப் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டோம். இப்போ இதில் எல்லாமே சேர்த்துக்கலாம் என்னென்ன வேணும்ன்ட்டு. ஃபுல் கேப்சிகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இருக்கிறது எல்லாமே 3 டைப் கலர்து. டொமேட்டோ சேர்த்துக்கலாம், ஆனியன் சேர்த்துக்கலாம், பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கம்மி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோன்னு சேர்க்கணுன்ட்டு இல்லை, எல்லாமே கொஞ்சம் கம்மி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 3 சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் மயோனிஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கலாம், மொசரெல்லா சீஸ். மொசரெல்லா சீஸ் சேர்த்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் சாண்ட்விச்சுக்கு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம ஒன்றும் சேர்க்கல இதில், ஏன்னா இதில் சீஸ்லலாம் இருக்கும் இல்லைங்களா சால்ட்டு, அதுக்கோசரம் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. க்ரீன் சில்லி வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சின்ன சின்னதாக நான் சில்லி சேர்க்கலாம். அதுக்கோசரம் பெப்பர் சேர்த்துருக்குறேன் இல்லைங்களா. பெப்பர் இருந்தாலே போதும். இது பைண்டிங் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம என்னத்துக்கு சேர்க்குறோன்னா இது கொஞ்சம் பைண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கோசரம் தான். அப்படி இல்லைன்னா மயோனிஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். மயோனிஸ் கூட இல்லைனாக்கா ஆப்ஷன் உங்களுக்கு மலாய் இருக்குது இல்லைங்களா, பால்து மலாய் 7, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பட்டர் பிரெட்டில் பட்டர் சேர்த்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் லைட்டாக கொஞ்சம் பாருங்க, நம்ம பிரெட்டு ஸ்லைஸில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் லைட்டாக, எல்லா இடத்துலையுமா ரெண்டு சைடில் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அதுக்கோசரம் தான். பாருங்க ஒரு பேன், இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு கூட நம்ம கொஞ்சம் பேன் சூடாகட்டும். சூடாகும் கொஞ்சம் இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம இந்த பிரெட்டை வச்சுக்கலாம். அவ்வளோனா கொஞ்சம் ப்ரௌனாக பண்ணி ரெண்டு சைடும் எடுத்துக்கலாம் நம்ம பிரெட்டு. ஜாஸ்தி வேணா, சும்மா கலர் கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் ஆனா போதும், ரொம்ப ஜாஸ்தி ஆகுறது வேண்டாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிரெட் ப்ரௌன் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி இருந்தா போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ நம்ம அதுக்கு மேல எல்லா பிரெட் மேல கெச்சப் தடவிக்கலாம். ஒன்னா ஒரு சைடா நீங்க வேற என்ன சாஸ் நீங்க தடவுனா கூட நீங்க சேர்த்துக்கலாம்னாக்கா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சஜவான் சாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தேவை இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அது பாருங்க இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங்கு ஃபுல்லாக பாருங்க. இதுமேல நம்ம ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் சீஸ் இல்லைனாக்கா நீங்கள் வேணும்னா மசாலா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க இப்படி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்க்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். சேம் இதே போல் இன்னொன்று ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்க இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். சீஸ்க்கு ஸ்லைஸ் வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி சீஸ் சேர்க்குற மாதிரி கூட சேர்க்கலாம். என்கிட்ட ரெண்டும் இருக்குதுனால நான் ரெண்டும் வைக்கிறேன். ஸ்லைஸும் இருக்குது என்கிட்ட.
சேர்த்து சீஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து அதுக்கு மேலே சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட் எதுலேயுமே நம்ம சேர்க்கல. எனக்கா சால்ட் என்ன சேர்க்கலன்னா நம்ம சீஸ்லலாம் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட் நான் இதில் சேர்க்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ஆரிகானோ சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே நம்ம சேர்க்கல, எனக்கா ஆல்ரெடி நம்ம இதில் மிக்சிங்கில் சேர்த்து விடுறோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் நம்ம உள்ளே சேர்க்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இப்போ நம்ம ஒரு சைடு பேன் வச்சுக்கிறோம் கொஞ்சம் சூடாகிறதுக்கு. கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அதை நம்ம நல்லா மெதுவாக நல்லா வைக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வேண்டாம், மெதுவாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 7 நிமிஷம் விடலாம். எனக்கா அது ஃபுல்லாக உள்ளக்குது சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகும் இல்லைங்களா. சீஸ் மேலக்குறதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட்டாக இருக்க பாருங்கள், டீப்பாக இருக்கிற பேன் வச்சுக்கினாக்கா நம்ம கரெக்டாக இருக்கும். இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் ஒரு 8 மினிட்ஸ் ஆகிறதுக்கு விட்டுட்டோம் நம்ம இதுலேயே. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது ஸ்லோவாக பாருங்கள், சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் மேலே பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக உங்களுக்கு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.